Hi dears, welcome to Crafts Corner channel. In the video, la black flower stickers are ready panapura. That is background white la darko. And the sticker pathinga black color la irko. Fulla namma different flower sticker black la irka mari namma vandu draw panapura. Adukku vandu na indha mari gel pen da eduthirken. Neenga vandu refill pen or sketch edhu venala eduthukala. Na vandu black gel pen da eduthirken. Ipo vandu enak pidicha flowers vandu na or A4 sheet la vandu draw pannikiren. Pakkathu pakkathula vandu draw pannikala. Idhu pathinga idhume vandu journal ku da. இது வந்து ஜேர்னல் செட் பார்ட் 11 வீடியோ பார்ட் 1லேருந்து 10 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃப்ளவரை ட்ரா பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்கும். பிளாக் ஃப்ளவர் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிவிட்டேன் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு. இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து செலோடேப் போட்டு கவர் பண்ண போகிறோம். பார்க்க வந்து ஸ்டிக்கர்ஸாக இருக்கும்ல, அந்த ஷைனிங்க்காக வந்து நான் ஃபுல்லாக செலோடேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணணும் இல்லையா தனித்தனியாக. ஸோ தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லேபிள் எடுத்திருக்கேன். ஸ்டிக்கர் லேபிள் ஸ்கூலுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த லேபிள் தான். இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரேண்டமாக கட் பண்ணிக்கிறேன். சும்மா எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்ஸ்லாம் ஓரத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லேபிள் மேலே வந்து க்ளூ போட்டு ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். அப்படி பண்ணும் போதே நமக்கு ஒரு ஸ்டிக்கர் டைப் வந்து கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கலை அப்படின்னா வந்து டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் இல்லைன்னா ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜேர்னல் பண்ணும் போதே ஃபெவிஸ்டிக்கை வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து கரெக்டாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தான் வந்து ரேண்டமாக கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி வந்து ஆல்ரெடி செஞ்சு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுச் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஹோம்மேடாக. இது வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோட எண்டுலையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு ஃப்ளவர் எடுத்து நான் டைரியில் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். சூப்பராக ஒட்டிக்கிச்சு அந்த ஸ்டிக்கர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.